ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்லோக பேக்கேஜ், அதாவது ஸ்லோகங்களின் தொகுப்பு தான் பார்க்க போறோம். ஸ்லோகா பிரேயர்ஸ் ஃபார் சால்விங் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ், அதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இன்று உள்ள அனைத்து ஸ்லோகங்களுமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சொல்ல எளிமையான 2 வரி 4 வரி ஸ்லோகங்கள் தான். எளிமையான சின்ன சின்ன ஸ்லோகங்கள். நாம் காலையில் தூங்கி எழுந்தது முதல் இரவு படுக்க போகும் வரை பலவிதமான விஷயங்களை எதிர்கொள்கிறோம். நமக்குள் ஆசைகள், கனவுகள், துன்பங்கள் என்று பல பல இருக்கு. ஆசைகள் நிறைவேற அற்புதமான சக்தி வாய்ந்த 2 வரி ஸ்லோகம் இருக்கு, நம்ம அதையும் பார்க்கலாம். நாம் நம்மை அறியாமலேயே பல பாபங்களையும் செய்கிறோம், அறிந்தும் அறியாமலும் செய்கிறோம். அது போன்று நம் அனைவருக்காகவும் தான் இந்த அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை காலை எழுந்ததும் 3 முறை சொன்னாலே போதும், இன்றைய பாபம் இன்றே அழிந்து போகும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்லோகம். அது மட்டுமல்ல, மற்றொரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்லோகம், அதை சொன்னால் முழு சிவ சகஸ்ரநாமம் சொன்ன பலன் உண்டு. அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்லோகம் கெட்ட கனவுகளிலிருந்து விடுபட உதவுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகமும் 3 முறையிலிருந்து எத்தனை முறை வரைக்கும் சாண்ட் பண்ணணும் சொல்லணும்னு நான் அந்த ஸ்லோகம் வரும்போது சொல்றேன், பார்த்து கொள்ளவும். நான் ஒரு ஸ்லோகத்தையும் 3 முறை சொல்றேன். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த ஸ்லோகங்களின் பேக்கேஜ் தொகுப்பு, இதை தவற விடாதீர்கள். நீங்களும் முழுமையாக பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நம்ம ஸ்லோகங்களை பார்க்கலாம். நோய்கள் நீங்கி தீர்காயுள் கிட்ட செய்யும் சிவ ஸ்லோகம், ஃபார் கெட்டிங் ரிட் ஆஃப் டிசீசஸ். பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதி ச ஜபேநாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதி ச ஜபேநாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதி ச ஜபேநாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மரண பயம் கொண்டவர்கள் இந்த ஸ்துதியை தினமும் மாலை வேளையில் பாராயணம் செய்து வந்தால் மரண பயம் நீங்கும், நோய்கள் நீங்கி தீர்காயுள் கிட்டும் என்பது நிச்சயம். இது வைத்தீஸ்வரர் தையல் நாயகியை மனதில் பிரார்த்தித்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக சொல்ல வேண்டிய ஸ்லோகம், ஃபார் கெட்டிங் ரிட் ஆஃப் டிசீசஸ். இந்த ஸ்லோகத்தை 108 முறை ஜபித்து அந்த புனித விபூதியை நெற்றியில் இட்டு வர நோய் நீங்கும் என்பது நிச்சயம். நோய் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் இதை தொடர்ந்து 40 நாட்கள் செய்யவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம். இந்த ஸ்லோகத்தோட பொருள் அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்ற இந்த 3 நாமங்களும் மருந்துக்கு சமமான நாமங்களாம். இதை ஜபித்தாலே சகல நோய்களும் நசிந்து அழிந்து விடுகிறதாம். இது சத்தியம் 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக, எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போரும், துன்பம் பறந்து போகும் என்பது நிச்சயம். ஒருவரது கெட்ட கனவுகள், கெட்ட சகுனம், கெட்ட விதி, கெட்ட நடத்தை, பஞ்சம், துக்கம், தாங்க முடியாத வலி, அவப்பெயர், கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள், கிரக விளைவுகள், விஷ நோய்கள், அவற்றால் ஏற்படும் பயம், இப்படி எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்ல துன்பம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மந்திரத்தை ஸ்லோகத்தை பார்க்கலாம். துஸ்வப்ன துஷ்ரகுண துர்கதி தௌர்மணஸ்ய துர்பிக்ஷ துர்வியாசன துஸ்ஸக துர்யஷாம்சி உத்பாத தாப விஷபீதி மசத்கஹாரதி வியாதிம்ஷ நாஷயதுமே ஜகதாமதீஷக. துஸ்வப்ன துஷ்ரகுண துர்கதி தௌர்மணஸ்ய துர்பிக்ஷ துர்வியாசன துஸ்ஸக துர்யஷாம்சி உத்பாத தாப விஷபீதி மசத்கஹாரதி வியாதிம்ஷ நாஷயதுமே ஜகதாமதீஷக. துஸ்வப்ன துஷ்ரகுண துர்கதி தௌர்மணஸ்ய துர்பிக்ஷ துர்வியாசன துஸ்ஸக துர்யஷாம்சி உத்பாத தாப விஷபீதி மசத்கஹாரதி வியாதிம்ஷ நாஷயதுமே ஜகதாமதீஷக.
நான்காவதாக ஒரு ரெண்டு வரி மந்திரம் தான். இத சொன்னா சிவ சகஸ்ரநாமம் முழுமையா சொன்ன பலன் உண்டு. மூன்று முறை சொன்னால் போதும், நாம சிவ சகஸ்ரநாமம் முழுமையா சொன்னதுக்கு உண்டான பலன் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த ஸ்லோகத்தை சொல்ல கெட்ட கனவுகளிலிருந்து விடுபட முடியும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சிவோ மகேஸ்வரஶ்சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமகா சம்சார வைத்ய சர்வேஷ பரமாத்ம சதாசிவா. சிவோ மகேஸ்வரஶ்சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமகா சம்சார வைத்ய சர்வேஷ பரமாத்ம சதாசிவா. சிவோ மகேஸ்வரஶ்சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமகா சம்சார வைத்ய சர்வேஷ பரமாத்ம சதாசிவா. நம் எல்லோருக்குமே தனிப்பட்ட ஆசைகள், குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டிய பிரார்த்தனைகள், ஆசைகள்னு இருக்கும் இல்லையா? அதற்காக ஒரு எளிய இரண்டு வரி மந்திரம் தான் இது. இந்த மந்திரத்தை 40 நாட்கள் தினமும் காலை குளித்த பின் 108 முறை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏகம் பிரம்மைவ அத்விதீயம் சமஸ்தம் சத்யம் சத்யம் நேகா நாநாஸ்தி கிஞ்சித் ஏகோ ருத்ரண அத்விதீயதாஸ்தே தஸ்மாத் ஏகம் த்வாம் ப்ரபத்யே மகேஷம் ஏகம் ப்ரஹ்மைவ அத்விதீயம் சமஸ்தம் சத்யம் சத்யம் நேகா நாநாஸ்தி கிஞ்சித் ஏகோ ருத்ரண அத்விதீயதாஸ்தே தஸ்மாத் ஏகம் த்வாம் ப்ரபத்யே மகேஷம் ஏகம் ப்ரஹ்மைவ அத்விதீயம் சமஸ்தம் சத்யம் சத்யம் நேகா நாநாஸ்தி கிஞ்சித் ஏகோ ருத்ரண அத்விதீய தாஸ்தே தஸ்மாத் ஏகம் த்வாம் ப்ரபத்யே மகேஷம். ஆறாவதாக பார்க்கக்கூடிய ஸ்லோகம் மந்திரம், தூக்க கோளாறுகள் பல பேருக்கு இருக்கும், கெட்ட கனவுகள் வருது அப்படின்னும் நினைப்பார்கள். அவர்களுக்கான ஸ்லோகம் தான் இது. தூக்க கோளாறுகள் மற்றும் கெட்ட கனவுகளிலிருந்து விடுபடுவதற்கான மந்திரம், கனவுகள் இல்லாமல் நிம்மதியான உறக்கத்தை பெற குழந்தைகள் தூங்குவதற்கு முன் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டு அவாய்ட் பேட் ட்ரீம்ஸ் சாண்ட் 3 times பிஃபோர் ரிட்டையரிங் டு பெட். அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம். ஹரிம் சோமம் ஜனார்தனம்னு சொல்லலாம், ஹரிம் சத்யம் ஜனார்தனம்னு சொல்லலாம். அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சத்யம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துஷ்வப்னசாந்தயே அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துஷ்வப்னசாந்தயே அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துஷ்வப்னசாந்தயே. இந்த ஸ்லோகத்தோட பொருள், அச்சுதா கேசவா ஹரி ஜனார்தனா ஹம்சா நாராயணா மற்றும் கிருஷ்ணா என்று அழைக்கப்படும் விஷ்ணு பகவான், கனவுகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், நிம்மதியாக உறங்க வையுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்க நல்ல உறக்கத்தை பெற குழந்தைகளும் பெரியவர்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். ஏழாவதாக, பாபங்களிலிருந்து விடுபட இந்த ஸ்லோகத்தை காலை எழுந்தவுடன் 3 முறை ஜபிக்கணும். முந்தைய நாள் செய்த பாபங்கள்லாம் நீங்கும் ஒழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. விஷ்ணு நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததிவாமணம் விஷ்ணு நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததிவாமணம் விஷ்ணு நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததிவாமணம். தாங்கள் இந்த பதிவினால் பயன்பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து புண்ணியத்தை அடையலாமே. ஸ்ரீ குருப்யோ நமஸ்காரம்.